ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நேற்று வந்து நம்மளோட வீடியோவில் வந்து ரெடியூஸ் நாய்ஸ் பற்றி பார்த்தோம். ஸோ இன்றைக்கி வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பார்க்குறவங்களுக்கு. நம்ம இன்னைக்கு கண்டிப்பாக வந்து டேஸ்க்ரைன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா நிறையா பேர் வந்து டேஸ்க்ரைன் தான் ரிக்வஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ இன்னைக்கு கண்டிப்பாக நம்ம டேஸ்க்ரைன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு வந்து டேஸ்க்ரைன் எந்த எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு தெரியலனா, நீங்கள் நியூக் பீடியாங்கிற வெப்சைட் இருக்குது. நியூக் பீடியா சைட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண சொல்லும். என்கிட்ட ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்குது, ஸோ அதனால லாகின் பண்ணி வச்சுருக்கேன். அதில் போய்ட்டு நீங்கள் டேஸ்க்ரைன் போட்டிங்கன்னா போதும். சர்ச் பாரில் போட்டிங்கன்னா உங்களுக்கு டேஸ்க்ரைன் வந்து ஃபஸ்ட்டு வெர்ஷன்லேருந்து வெரி திங் வெர்ஷன் 1.something ஏதோ இருக்கும், 1.1 சம்திங் எதுவும் இருக்கும். அதிலிருந்து இப்போ ரீசன்ட் வெர்ஷன் 1.7 வரைக்கும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன், ஸோ நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். நியூக் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதுதான் இன்றைக்கி நான் வந்து எடுத்துக்கிற ஃபுட்டேஜ். நான் நிறையா ஃப்ரீ சைட்ஸ் இருக்குது இந்த மாதிரி ஸ்டாக் ஃபுட்டேஜஸ்லாம் டவுன்லோட் பண்ணுறதுக்கு. ஏன்னா நம்ம யூடியூப்லேருந்து டவுன்லோட் பண்ணோம்னா எந்த வீடியோலுமே வந்து நாய்ஸ் இந்த மாதிரிலாம் வராது நமக்கு. ஓகே ஓகே, இப்போ இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் எப்படி நம்ம டேஸ்க்ரைன் அப்ளை பண்ண போகிறோங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட் வந்து ப்ராஜெக்ட் செட்டிங் பண்ணிக்கலாம். 2K சினிமா ஸ்கோப். எஸ், இப்போது டேஸ்க்ரைன் நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் டேஸ்க்ரைனு. என்கிட்ட இப்போ என்ன சொல்கிறது, ரெண்டு வெர்ஷன்ஸ் நான் யூஸ் பண்ணுறேன், 1.4 1.7. மேஜராக வந்து இப்போ எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, 1.4 வந்து என்ன ஒரு அட்வான்டேஜ், ஏன்னா நான் ஒரு மேஜராக யூஸ் பண்ணுறது 1.4 தான். ஏன்னா இதில் வந்து நம்ம இண்டிவிஜுவல் சேனல்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியும். கிரெயின் லெவல்ஸு ரெஸ்பான்ஸ் கவர்ஸ் இருக்கும், பட் 1.7 வந்து வெறும் ரெஸ்பான்ஸ் கவர் மட்டும் தான் இருக்கும் அட்ஜஸ்டில் பார்த்தீங்கன்னா. ஸோ மேபி 1.4 இன்னும் கொஞ்சம் ஈவன் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு சில பேருக்கு. பட் எனக்கு நீங்கள் ரேதர் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், 1.7 1.4 ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். பட் 1.4 வந்து எனக்கு தெரிஞ்சிருக்கலாம் இன்னும் கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் அட்வான்ஸ்டான கொஞ்சம் ஒரு கண்ட்ரோல்ஸ் கொஞ்சம் ஈஸியாக கன்வீனியண்ட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், 1.4 எப்படி யூஸ் பண்ண போகிறதுங்க பார்க்கலாம். உங்களுக்கு 1.7 1.4 மேஜராக டிஃப்ரென்ஸ் இந்த ரெஸ்பான்ஸ் கவர் மட்டும் தான் இருக்கும். அதுமாரி இண்டிவிஜுவல் சேனல்ஸ் கண்ட்ரோல்ஸும் அப்புறம் லூமினன்ஸ் கண்ட்ரோல்ஸும் இருக்கும், கெயின் கண்ட்ரோலு. ஓகே, இப்போ இந்த ஃபுட்டேஜ் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரெடி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டீநாய்ஸ் பண்ணிடலாம். நாய்ஸ் உள்ளே இருக்குல்ல, நம்ம வந்து டீநாய்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப எப்படி நம்ம இந்த நாய்ஸ் அப்ளை பண்ண போகிறோங்கிறத பார்க்கலாம். டி நாய்ஸ் ஓகே அண்ட் சோர்ஸ். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எப்போ நீங்கள் டீநாய்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருந்தாலும் இல்லை கிரெயின் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தாலும் பிளாக் ஏரியா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல, இருக்கலையே டார்க் ஏரியாவில் தான் கிரெயின் எப்பயுமே அதிகமாக இருக்கும். இங்கே பாருங்க, இது ஃபுல்லுமே பிரைட் ஏரியா, அந்த கேரக்டர் தவிர பேலன்ஸ் எல்லாமே பிரைட் ஏரியா. நாய்ஸ் லெவல் எப்படி இருக்குது, இந்த கேரக்டர் மேலே பார்த்தீங்கன்னா நாய்ஸ் லெவல் எப்படி இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. சாரி, எஸ் ஒரிஜினல் இன்புட் யா சரிதா. என்ன பண்ணால் நம்ம டீநாய்ஸ் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா நாய்ஸ் அந்தளவுக்கு நமக்கு ரெடியூஸ் ஆகலை, உங்களுக்கே தெரியும் நாய்ஸ்னு அப்படியே தான் இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம ரெடியூஸ் நாய்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ரெடியூஸ் நாய்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியலனா என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், அந்த வீடியோ போய் மறக்காமல் பாருங்கள். உங்களுக்கு ஒரு சில டைம் எந்த பேட்டர்னுமே செட் ஆகலை, ஏன்னா இந்த ஃபுட்டேஜில் பார்த்தீங்கன்னா ஓவராலாக எல்லா இடத்துலையுமே பேட்டர்ன் ஈவனாக கிடையாது இதில். இந்த இடத்துல செட் ஆயிருக்கு. ஸோ ஆட்டோ ப்ரொஃபைல் 66% ஆயிருக்கு. ஆஃப் ஆட்டோ ஃபைண்டின் கொடுத்துட்டு அப்ளை பண்ணிடலாம்.
அப்பயும் பார்த்தீங்கன்னா நாய்ஸ் லைட்டாக இருக்குது. ஆனால் மேஜர் நாய்ஸ் நம்ம ரூமே வச்சுங்க பாருங்கள், ஃபுல்லாக அந்த கையில் நாய்ஸ் இருந்துச்சு, கையில் பார்த்தீங்கன்னா நாய்ஸ் எல்லாம் சுத்தமாக இருக்கும். ஓகே, இப்போது இந்த ஏரியாவுக்கு எப்படி வந்து திரும்ப நம்ம ரிமூவ் பண்ண நாய்ஸை நம்ம அப்ளை பண்ண போகிறோங்கிறத பார்க்கலாம். ஓகேவா, ஃபஸ்ட்டு டேஸ்க்ரைனோட செட்டப் எடுத்துக்கலாம். நம்ம மூணு இன்புட் கொடுக்க போகிறோம் டேஸ்க்ரைனுக்கு. ஒன்று வந்து டிக்ரைனடு இன்புட், டிக்ரைன் பிளேட்டு, இன்னொன்று வந்து ஆக்சுவல் இன்புட்டு, இன்னொன்று வந்து நம்ம காம்பு. ஓகே, இருக்கட்டும். இது மூணு தான் நம்ம பண்ண போகிறோம். ஓகே, பிளேட்டுனா வந்து ஆக்சுவலாக நமக்கு என்ன இன்புட் இருக்கோ அந்த இன்புட்டு தான். தட் மீன் நம்ம டீனைஸ் பண்ணாத இன்புட்டு. ஓகே, அது இங்கே கனெக்ட் பண்ணிடலாம். அதே மாதிரியே டிக்ரைண்ட் பிளேட்னா நம்ம டீனைஸ் பண்ண பிளேட், இன்புட்டே டீனைஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த பிளேட்டு. திரும்ப நம்ம எதாவது ஒர்க் பண்ண, இப்போ இதில் ஏதாவது ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த பிளேட் யூஸ் பண்ணோம். நம்ம இதில் எதுவும் ஒர்க் பண்ணல, ஸோ அதனால் நான் ஜஸ்ட்டு ரஃபாக ஒரு பெயின் நோட் போட்டுக்கிறேன். பெயின் நோட் போட்டுட்டு சும்மா ஆறு டைம்ஸ் நான் கொடுத்துக்கிறேன். ரஃபாக ஒரு சும்மா ஒரு ஒர்க் பண்ணுங்கிறதுக்காக நான் காமிச்சிருக்கேன். ஓகே, இப்போ நம்ம ஒர்க் பண்ண ஏரியா இது. ஸோ இப்போ இந்த ஒர்க் பண்ண ஏரியா வந்து நம்ம இதில் கனெக்ட் பண்ணணும். ஆக்சுவலி இன்புட் நம்ம வச்சுக்கலாம். உங்கள் கான்செப்ட் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். டேஸ்க்ரைனில் வந்து இந்த பிளேட்டில் வந்து நம்ம ரா இன்புட், மீன் நம்மளோட இன்புட் இன்புட்டை கனெக்ட் பண்ண போகிறோம். டிக்ரைண்ட் பிளேட் வந்து நம்ம டீனைஸ் பண்ண பிளேட்டு, காம்பில் வந்து நம்ம ஒர்க் பண்ண காம்ப், அதாவது நம்ம இப்போ டீனைஸ் பண்ணிட்டு ஒர்க் பண்ணிருப்போம்ல அந்த காம்பு வந்து அந்த பெயினோட, மீன் நம்மளோட அவுட்புட், நம்ம ஒர்க் பண்ண ஒர்க் நம்மளோட ஒர்க்கோட அவுட்புட்டை வந்து நம்ம டேஸ்க்ரைனோட காம்பில் கனெக்ட் பண்ண போகிறோம். ஓகே, எஸ். இப்போது வியூ பண்ணுங்க. அனலைஸ் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு டேஸ்க்ரைனுக்கு. ஃபஸ்ட்டு வந்து நம்பர் ஆஃப் ஃப்ரேம்ஸ், எத்தனை ஃப்ரேம்ஸ் அனலைஸ் பண்ணுங்கிறது ஒரு 5-10 நீங்கள் எல்லாம் கொடுத்துக்கலாம். சாம்பிள்ஸ் கவுண்ட் கொடுத்து அனலைஸ் கொடுத்தீங்கன்னா அனலைஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஓவரால் அனலைஸ் எடுத்துக்கும். அனலைஸ் எடுத்துட்டு அதுக்கு முன்னாடி ஒரே நிமிஷம் கேன்சல் கொடுத்துருங்க. எஸ், ம்,
ரேஞ்ச் ஃபஸ்ட்டு நம்ம செட் பண்ணணும். எந்த ரேஞ்சில் நம்ம கிரெயின் எடுக்கணுங்கிறத நான் அந்த ரேஞ்ச் வச்சுக்கிறேன் இந்த இடத்துல. இப்போ உங்களுக்கு வந்து இப்போது மேபி இப்போ ஃபுட்டேஜில் வீடியோவில் ஏதாவது அனிமேஷன் இருக்குது, இப்போ இங்கேருந்து இப்படி இந்த மாதிரி மூவ் ஆகுது, நம்ம ரீஜன் வந்து நம்ம இப்போ இந்த இடத்துல வச்சுருக்கோம், ஓகே இப்போ இங்கே வச்சுருக்கோம், பட் இங்கே வரும்போது இந்த கட்டை உள்ளே வந்துச்சுன்னா இந்த பேட்டர்ன் வந்து நம்மளோட கிரெயின் பேட்டர்னெலாம் அஃபெக்ட் ஆகும். ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த மாதிரி ப்ராப்ளம் வராதுக்கிறதுக்கு கிளியரான ஏரியாவில் வச்சுட்டு அனிமேட் பண்ணிடுங்க பேட்டர்ன்ஸை. இல்லை ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே மட்டும் தான் இருக்கணும் அனலைஸ் ஆகிறதுனா அந்த ரேஞ்சில் கூட வச்சுக்கலாம், நீங்கள் சிங்கிள் ஃப்ரேமில் வச்சு கூட நீங்கள் அனலைஸ் கொடுக்கலாம். ஓகே பாயிருச்சு, இப்போ அனலைஸ் கொடுங்க. சாரி, சாம்பிள் கவுண்ட் வந்து 20, நம்பர் ஆஃப் ஃப்ரேம்ஸ் 10. இண்டிவிஜுவல் சேனலில் வந்து ஒவ்வொரு சேனல்லையும் போயிட்டு கிரெயினோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை அனலைஸ் பண்ணிட்டு நமக்கு டாஸ்க்ரெயின் வந்து அவுட்புட்டாக கொடுக்கும். ஓகே ஜீரோ ஃப்ரேமில் எரர் இருக்குது, மீன் ஜீரோ ஃப்ரேமில் நம்ம ஆகலை, ஒன் ஒன்று கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கிரெயின் இதாகிடுச்சு. இப்போ நம்ம அனலைஸ் பண்ணிட்டோம், ஒன்ஸ் அனலைஸ் பண்ணிட்டோம், அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் அட்ஜஸ்டில் போயிடுங்க. இன்புட் இது அவுட்புட்டு, போய் போச்சு. அவங்களுக்கு இன்னும் பெட்டராக உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இந்த ஏரியாவில் வச்சுக்கலாம், ரெட்டு க்ரீனு ப்ளூ சிம்பிளாக மேட்ச் ஆகிடும் அவ்வளோதான். இவ்வளோதான் டாஸ்க்ரெயினோட ஃபங்க்ஷன். உங்களுக்கு என்ன ஸ்பெசிஃபிக்காக இப்போ ஏதாவது சம்திங் ஒரு சில கிரெயினில் ஒரு இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் க்ரீன் சேனலில் மட்டும் அதிகமாக இருந்தால் க்ரீன் சேனலில் மட்டும் போய் டவுன் பண்ணிக்கலாம், இல்லை ரெட் சேனலில் மட்டும் அதிகமாக இருந்தால் ரெட் சேனல் டவுன் பண்ணிக்கலாம். இண்டிவிஜுவல் சேனல்ஸ் கண்ட்ரோல்ஸ் இருக்கும், அதே மாதிரி நீங்கள் லூமினன்ஸ்க்கும் இப்போ பிரைட் ஏரியாவில் உங்களுக்கு அட்ஜஸ்ட் ஆகணும், டார்க் ஏரியாவில் அந்த மாதிரி மீன் ஹைலைட்ஸ் அண்ட் ஷேடோஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணணும் அந்த மாதிரி ஏரியாஸ்லேருந்து நீங்கள் ஒர்க் பண்ணணும்னா லூமினன்ஸ் வேல்யூ வச்சு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃபங்க்ஷன்ஸ் இவ்வளோ தான் சிம்பிளாக. ஒரு நிமிஷத்து சொல்லணும்னா நம்ம எங்கே வந்து நம்ம இப்போ அனலைஸ் பண்ண போகிறோமோ அந்த ரேஞ்சை வந்து நம்ம செட் பண்ணிடுறோம். ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ரேஞ்ச் வேணாலும் அதையும் நம்ம இங்கே கொடுத்துடணும். ஓகே கொடுத்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா அனலைஸில் போயிட்டு நம்ம டிஃபால்ட்டாக என்ன இருக்குது, நம்பர் ஆஃப் ஃப்ரேம்ஸ் வந்து 10 இருக்கும், சாம்பிள் கவுண்ட்ஸ் வந்து 20 இருக்கும். நீங்கள் இதை அப்படியே வச்சுட்டு கூட ஜஸ்ட்டு அனலைஸ் பண்ணிவிட்டு அனலைஸ் பண்ணிங்கனாவே போதும், வந்துடும் கிரெயின் வந்து நம்ம கால்குலேட் ஆகிட்டு கிரெயின் அப்ளை ஆயிரும். இஃப் இன் கேஸ் உங்களுக்கு அப்பயும் கிரெயின் வரல, ப்ராப்பராக மேட்ச் ஆகலைனா நீங்கள் இந்த அட்ஜஸ்ட்டுங்கிற சேனல்ஸ் அட்ஜஸ்ட்டுங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி பேனலில் வந்து நீங்கள் இண்டிவிஜுவல் சேனல்ஸ் செக் பண்ணி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கிரெயின் இன்புட்டோட மேட்ச் பண்ணுற மாதிரி நீங்கள் கிரெயின் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே இவ்வளோதான் டாஸ்க்ரெயினோட ஃபங்க்ஷன், சிம்பிளாக முடிஞ்சிச்சு. இல்லை உங்களுக்கு ஏதாவது சம்திங் இன்னும் நீங்கள் ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணுறீங்க டாஸ்க்ரெயினாக ரெடியூஸ் நாய்ஸ் இல்லை வேறு எதாவது ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் இந்த ஏரியாவில் எனக்கு வந்து இப்போ இதில் பிரச்சனை இருக்குது, கேமரா ட்ராக்கிங்கில் சால்விங்கில் ப்ராப்ளம் இருக்குது இந்த ஏரியாவில், ஏன்னா நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் கேமரா ட்ராக்கிங் எடுக்கிறாங்க சால்வ் ஆகலைனா சால்வ் அப்படியே விட்டுட்டு ஓகே ட்ராக் வரல முடிஞ்சு அவ்வளோதான் அப்படின்னு பண்ணுறாங்க. பட் அந்த மாதிரி இல்லை, சால்வ் ஆகாத கேமரானே ஒன்று கிடையாது, நம்ம என்ன ட்வீக் பண்ண தான் நமக்கு வந்து கேமரா சால்வ் ஆகும். அந்த மாதிரிலாம் எப்படி நம்ம சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பட் இன்றைக்கி வந்து ஒரு சர்ப்ரைஸ் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன், என்னதுன்னா இப்போ சேனல் வந்து 600 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகிருக்கு, 1K சப்ஸ்கிரைபர் ரீச் ஆனதுக்கப்புறம் வீக்லி ஒன்ஸ் வந்து நான் போடுற ஒரு வீடியோவில் வந்து ஒரு கோட் மாதிரி நான் சொல்லுவேன், அதை ஃபஸ்ட்டு யார் என்னோடய மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுறீங்களோ அவங்களோட இமேஜை வந்து நான் ஒரு மோஷன் போஸ்டர் மாதிரி நான் எடிட் பண்ணி தருவேன் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்.
வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி நான் பண்ணுவேன். ஒன் சப்ஸ்கிரைபர் வந்து 1K ரீச் ஆனதுக்கப்புறம் என்னோடய சேனலில் வந்து ஒரு கோட் வரும். அந்த வீக்லி டெய்லியுமே வீடியோ போட்டுட்ருப்பேன். அதில் வந்து ஒரு நாள் ஏதோ ஒரு வீடியோவில் வந்து ஒரு கோட் வரும். அந்த கோடு யார் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு மெயில் பண்ணுறீங்களோ அவங்க சென்ட் பண்ணுற ஃபோட்டோ வந்து நான் மோஷன் போஸ்டர் மாதிரி நான் ரெடி பண்ணி தருவேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நான் சொன்னதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். விஎஃப்எக்ஸ் இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் உங்களுக்கு நான் பார்க்குறீங்க, எல்லாமே இண்டஸ்ட்ரியில் இருக்கிறீங்க கண்டிப்பாக பார்த்துட்ருப்பீங்க. ஸோ நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கோ இல்லை அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கோ ஷேர் பண்ண சொன்னீங்கன்னா நம்ம சேனல் குரோத்தாக நான் இன்னும் நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும், நிறைய எஃபோர்ட் போட முடியும். இதில் நன்றி, வணக்கம்.